சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மேக்ஸில் பார்க்க போகிற டாபிக் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். தமிழில் என்ன சொல்லுவோம்னா விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, மேக்ஸில் ரொம்ப 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 முக்கியமான டாபிக். மேக்ஸோட பேசிக் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது எல்லா சாப்டர்லேயும் கூட வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. சரிங்களா, இப்போ இதுதான் ஸ்டார்டிங் நமக்கு. இப்போ இந்த சாப்டர் எல்லாத்துலேயும் வரும். ரேஷியோ படித்தோன்னு ஏஜஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். திரும்ப நம்ம பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதில் எல்லாம் இந்த ரேஷியோ அப்படின்றத வந்து கான்செப்ட் வந்து அப்படியே கூட வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, நீங்கள் மென்சுரேஷன் பார்த்தாலும் சரி, அதுலேயும் இந்த ரேஷியோங்கிறத நம்ம யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணியிருப்போம். இந்த ரேஷியோ அப்படின்னா என்ன, ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு இன்ட்ரொடக்ஷன் தெளிவாக தெரியணும். கான்செப்ட் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், சம் சால்வ் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. ரேஷியோங்கிறது ரொம்ப ஈஸியான டாபிக். ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இப்போ ரேஷியோ அப்படின்னா தமிழில் விகிதம் அப்படின்னு சொல்லுவோமா? இப்போ நமக்கு இந்த விகிதம் அப்படின்னாலே ஞாபகம் வர்றது இஸ் டூ அப்படிங்கிறது தான். கரெக்டாக இஸ் டூ ஒரு சிம்பிள் போடுவோம், ரெண்டு புள்ளி வைப்போமா, இதுதான் விகிதம் அப்படின்றது. உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய அந்த சிம்பிள் டூ இஸ் டூ த்ரீ, ஃபோர் இஸ் டூ ஃபைவ், அப்போ இந்த இஸ் டூ அப்படிங்கிறது ஞாபகம் வரும் ரேஷியோ அப்படின்னா. இப்போ இந்த சிம்பிள் எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியணும். பாருங்கள், ஏதாச்சும் ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்குவோம், ஒரு டுவெண்ட்டி ஒரு தேர்ட்டி. சரியா, டுவெண்ட்டி தேர்ட்டி இந்த ரெண்டு நம்பருக்கு ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடுவோம் என்ன ரேஷியோ, டூ இஸ் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிடுவோமா? அப்போ இந்த டுவெண்ட்டி தேர்ட்டிக்கு ரேஷியோனா டூ இஸ் டூ த்ரீ, இந்த சிம்பிள் உள்ளே வந்துருச்சா, இதுதான் விகிதத்துக்கான சிம்பிள். கரெக்டாக சே, அப்போ இந்த டூ இஸ் டூ த்ரீ எனக்கு எப்படி வந்துச்சு, நான் எப்படி ரேஷியோ பார்த்தோன்னே எடுத்தேன் அப்படின்னா, நமக்கே தெரியாமல் இது ரெண்டையும் ஏதோ ஒரு டேபிளில் கேன்சல் பண்ணியிருப்போம். பாருங்கள், டுவெண்ட்டியும் தேர்ட்டியும் எதில் கேன்சல் பண்ணியிருப்போம், டென்த்து டேபிளில் அடிச்சிருப்போம். அடிக்கும்போது எனக்கு இங்கே டூ வரும், இங்கே த்ரீ அப்படிங்கிறது கிடைக்கும். கரெக்டாக, அப்போ கொடுத்துருக்க நம்பரோட ரேஷியோ எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம சொல்ல வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பாருங்கள், ரெண்டு நம்பரையும் நான் கம்பேர் பண்ணுறேன். கரெக்டாக, எதால் கம்பேர் பண்ணுறேன்னா ஒரு காமன் நம்பரால் டிவைட் பண்ணி கம்பேர் பண்ணுறேன். சரிங்களா, தமிழில் என்ன சொல்லலாம் அப்படின்னா வகுத்தலின் மூலம் ஒப்பிடுதல் அப்படின்னு சொல்லலாமா, வகுத்தலின் மூலம் ஒப்பிடுதல் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ வகுத்தலின் மூலம் ஒப்பிடும்போது எனக்கு ரேஷியோ அப்படிங்கிறது கிடச்சிரும். சரியா, இங்கிலீஷில் கம்பேரிசன் ஆஃப் டூ காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாமா. இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், கம்பேரிசன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். சரி, அப்போ இங்கிலீஷில் பாருங்கள், கம்பேரிசன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிக்கலாமா. நான் எப்படி கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா டிவைட் பண்ணி கம்பேர் பண்ணுறேன். சரிங்களா, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ டுவெண்ட்டி தேர்ட்டிக்கு நான் சால்வ் பண்ணேன், டூ இஸ்டு த்ரீ ஆன்சர் வந்துச்சு. இந்த நான் டுவெண்ட்டி தேர்ட்டியை டைரெக்டாக டென்னால் அடிக்காமல் டூவால் அடித்தேன்னு வைங்களேன், இங்கே டென் வரும், இங்கே ஃபிஃப்டீன் வருமா, கரெக்டு தானே? அப்போ நான் டுவெண்ட்டி தேர்ட்டியை இங்கே டென்த்து டேபிளில் அடித்தேன், காமன் டேபிள். நான் இங்கே டுவெண்ட்டி தேர்ட்டியை செகண்ட் டேபிளில் அடிச்சிட்டேன், அப்போ டென் ஃபிஃப்டீன் வந்துருச்சு. அப்போ நான் காமன் டேபிளால் கேன்சல் பண்ணாட்டி ஒரு நம்பர் வந்துருச்சு, இதை நான் ரேஷியோ அப்படின்னு சொல்ல முடியுமா? பாருங்கள், இருபதையும் முப்பது ரெண்டாம் வாய்ப்பால் அடிச்சிட்டோம், டென் இஸ்ட்டு ஃபிஃப்டீன் அப்படின்னு கிடச்சிருச்சு. அப்போ எனக்கு இது ரேஷியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேஷியோ கிடையாது. ஏன்னா ஒரு தடவை நம்ம காமன் டேபிளால் அடித்தோன்னே உடனே ரேஷியோ வராது. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் திரும்ப நம்மளால் அடிக்க முடியுமான்னு செக் பண்ணணும். அப்போ டென் ஃபிஃப்டீன் எதில் அடிக்கலாம், திரும்ப ஃபைவில் அடிக்கலாமா? அதை அடித்தோன்னே நமக்கு யார் வருவா, டூ த்ரீ அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்ம ஒரு ஸ்டெப்போடு விட்டுறக்கூடாது, திரும்ப இதை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே சால்வ் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமை வரும், இதை தான் ரேஷியோ அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, அப்போ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ரேஷியோ அப்படிங்கிறத சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வர வரைக்கும் எழுதணும். அது என்ன சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா, இதுக்கு மேலே அடிக்க முடியாதுன்ற நிலைமை வரும், அது வரைக்கும் அடிக்கணும். சரியா, பாருங்கள், முப்பது ஒரு எழுபத்தஞ்சுன்னு வைங்களா, முப்பதையும் எழுபத்தஞ்சோ அஞ்சாவது வாய்ப்பால் அடிக்கலாமா, அடித்தா எவ்வளோ வரும், இங்கே ஆறு, இங்கே பதினஞ்சுன்னு வரும். அப்போ எனக்கு இது ரேஷியோவா அப்படின்னா கிடையாது. நான் திரும்ப ஆறையும் பதினஞ்சு என்ன பண்ணுவேன், தேர்டு டேபிளில் அடிப்பேன், அடித்தா டூ இஸ் டூ ஃபைவ்னு கிடைக்கும், இதுதான் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ ரேஷியோவை சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எளிய வடிவம் வர வரைக்கும் கேன்சல் பண்ணிக்கிட்டே வரணும். அதுதான் நம்ம ரேஷியோன்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போ எனக்கு ரேஷியோ இங்கே 2:3 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நான் அந்த ரேஷியோ 2:3 என்ன பண்ணுவேன்னா 2:3 எழுதிக்கலாம். அப்போ அந்த ரேஷியோவும் ஃப்ராக்ஷனும் ஒன்று தான் அப்படிங்கிறது இங்கேயே தெரியும், சரியா? என்னோடய ரேஷியோவை நான் என்ன பண்ணிடுவேன், ஃப்ராக்ஷனாகவும் எழுதிக்குவேன், சரியா? அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரேஷியோ எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். என்ன சொன்னோம், பகுத்தலின் மூலம் ஒப்பிட்டுதல் அப்படிங்கிறது ரேஷியோன்னு பார்த்தோமா? அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? இங்கிலீஷில் கம்பேரிசன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொன்னோம். செகண்ட் பாயிண்ட்டு, ரேஷியோ வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வர வரையும் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம், கரெக்டாக? எளிய வடிவம் வர வரையும் கேன்சல் பண்ணணும். அதுலேயே பாருங்கள், ரேஷியோவை எப்படி எழுதிக்கலாம், ஃப்ராக்ஷன் பின்னமாகவும் எழுதலாம். அப்போ விகிதங்களை பின்னமாகவும் எழுதலாம், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், சரிங்களா? ரெண்டு பாயிண்ட் தெளிவாக புரிஞ்சிச்சா? சே, அந்த ரேஷியோவில் அடுத்து ஒரு சில பாயிண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம், அதனால தான் நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த பாயிண்ட் பார்ப்போமா? சரி, கவனிங்களா? இந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க எல்லா நம்பருக்கும் எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது, ஒரு கண்டிஷன் நமக்கு தெரியணும். இப்போ 30 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் இந்த ரெண்டு அளவுகளுக்கும் நீங்கள் விகிதம் எடுங்க அப்படின்பா. இப்போ இந்த ரெண்டு காம்பனுக்கும் ரேஷியோ எடுங்க அப்படின்னா, நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு யூனிட்டை செக் பண்ணணும். ரெண்டுமே இதில் இருக்குது, எனக்கு சென்டிமீட்டரில் இருக்கா? அப்போ ரெண்டு யூனிட்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் நான் ரேஷியோ எடுத்து 3:5 அப்படின்னு போடுவேன், சரியா? பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட், 2 மீட்டர் 300 சென்டிமீட்டரும்பா. பாருங்கள், இது 2 மீட்டர், இது எதில் இருக்குது, 300 சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ நம்ம சொன்னோம், ஏன்னா ரேஷியோ எடுக்க போகிற நம்பரோட யூனிட் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். எனக்கு இங்கே யூனிட் ஒரே மாதிரி இல்லை, மீட்டரில் இருக்குது, இது என்ன இருக்குது, சென்டிமீட்டரில் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னா யூனிட்டை மாற்றலாம் ஒரே மாதிரி, ஏன்னா என்னால் இந்த மீட்டரை சென்டிமீட்டராக மாற்ற முடியும்ல. அப்போ 2 மீட்டர் மாற்றினா எவ்வளோ, 200 சென்டிமீட்டரா? அப்போ இது 300 சென்டிமீட்டர். இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாமா? அப்போ சால்வ் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடச்சிரும், 2:3 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ கிடச்சிருமா? புரிஞ்சுதா? அப்போ தேர்ட் பாயிண்ட் இது தான். அப்போ நம்ம ரேஷியோ எடுக்க போகிற நம்பரோட யூனிட்ஸ் சேமாக இருக்கணும், அளவு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அப்போ ஒரே அளவுடைய எண்களுக்கு மட்டுமே விகிதம் எடுக்க முடியும், முக்கியமான ஸ்டேட்மெண்ட். சரி, அப்போ நான் ஒரே மாதிரி இங்கே சென்டிமீட்டர் இருந்துச்சு எடுத்துட்டேன். அப்போ இங்கே எனக்கு மீட்டர் சென்டிமீட்டரில் இருந்துச்சு, நான் ஒன்றா மாற்ற முடியுமான்னு பார்த்தேன். அப்போ என்னோடய மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றியாச்சு, அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு, ரேஷியோ எடுத்தாச்சு. ஒரு சில சமயம் இப்படி கேட்பான் பாருங்க, 1 கிலோகிராமுக்கும் 500 கிராமுக்கும் ரேஷியோ என்னம்மா, எடுக்க முடியுமா முடியாதா? எடுத்துடலாம்ல, ஏன்னா இந்த கிலோகிராமை நான் என்னவா மாற்ற முடியும், கிராமாக மாற்ற முடியும். அப்போ 1 கிலோகிராம்னா 1000 கிராம், இது ஒரு 500 கிராம். அப்போ நான் ரேஷியோ எடுத்தால் எனக்கு யார் கிடச்சிருவா, 2:1 கிடச்சிருமா? அப்போ யூனிட் சேமாக இருக்கணும், சேமாக இல்லைனா சேம் யூனிட்டாக மாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஒரு சில கணக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் பாருங்களேன், 1 மணி நேரத்துக்கும் 10 சென்டிமீட்டருக்கும் ஒரு ரேஷியோ விடும்மா, 1 ஹவருக்கும் 10 மினிட்ஸ்க்கும் ரேஷியோ விடும்மா, சாரி 1 ஹவருக்கும் 10 சென்டிமீட்டருக்கும் ரேஷியோ விடும்மா, கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியாதுன்னு சொல்லியாரு. ஏன்னா இது ஹவர்ஸில் இருக்குது, இது சென்டிமீட்டரில் இருக்குது, ரெண்டும் வேறு வேறு யூனிட்ஸு, நம்ம சேமாக மாற்ற வாய்ப்பே கிடையாது. அப்போ அதுக்கு நம்ம ரேஷியோ எடுக்க முடியுமானா, எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடணும், சரியா? அப்போ இதுதான் தேர்ட் பாயிண்ட்டு, நாம் ரேஷியோ எடுக்க போகிறோட நம்பரோட யூனிட் சேம் யூனிட்டாக இருந்தால் தான் ரேஷியோ எடுக்க முடியும். சப்போஸ் சேமாக மாற்றலும் சேமாக இல்லை அப்படின்னா சேம் யூனிட்டாக மாற்ற முடிஞ்சால் மாற்றி எடுத்துடலாம், சரிங்களா? அப்போ செகண்ட் பாயிண்ட் வந்தளவுக்கு ஸ்டேட்மெண்ட் வேண்டாம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேஷியோ எடுக்கிறோட நம்பரோட யூனிட் அலகு அப்படிங்கிறது ஒரே அலகாக இருந்தால் மட்டும்தான் விகிதம் எடுக்க முடியும், சரியா? அப்போ அந்த விகிதம் எடுத்தாச்சு பாருங்கள், இதே பாருங்களேன், 30 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் நான் ரேஷியோ எடுத்தால் 3:5 அப்படின்னு எனக்கு கிடச்சிருச்சு. அந்த 3:5 என்ன யூனிட் இருக்கும்னு தெரியுமா, என்ன அளவு இருக்கும், இது 2 சென்டிமீட்டர் தானே? அப்போ நான் ரேஷியோ எடுத்து 3:5னா இது 3 சென்டிமீட்டர் இது 5 சென்டிமீட்டர்ன்னு சொல்லலாமா அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் இந்த ரெண்டு நம்பருக்கு ரேஷியோ எடுக்கும்போது என்னோடய ரெண்டு யூனிட்டும் இங்கே கேன்சல் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னோமா, வகுத்தல் மூலம் ஒப்பிடுதல் அப்படிங்கிறது தான் விகிதம் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக? அப்போ நான் இதை கேன்சல் பண்ணும்போது இந்த ரெண்டு யூனிட்டும் சேர்ந்தும் கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் தெளிவாக தெரியணும், விகிதம் எடுக்க போகிறோட நம்பரோட யூனிட்டு சேமாக இருக்கணும்,
விகிதம் எடுத்ததுக்கப்புறம் இந்த விகிதத்துக்கு அலகு இருக்கா அப்படின்னா கிடையாது. ரேஷியோவுக்கு யூனிட் இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். விகிதத்திற்கு அலகு இல்லை. ஆனால் விகிதம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த எண்களினுடைய அலகு ஒரே மாதிரி இருக்கணும். புரிஞ்சுதா? ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதி வச்சுக்கணும் சொல்லும்போது. இன்னும் ரெண்டு பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துருவோண்ணா. சரி, எவனில் ஒரு 50 ரூபா இருக்குது, ஒரு 200 ரூபா இருக்குது. நான் ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்தேன் வச்சுக்கோங்களேன், 50 to 100. சால்வ் பண்ணால் 1:4 அப்படின்னு கிடச்சிருமா? இப்போ நம்ம ஆன்சரில் என்ன பண்ணுவோம்னா, 1:4 கொடுத்துருப்பான், 4:1 ஏதாவது கொடுத்துருப்பான்னு வைங்களேன். அப்போ நான் 4:1 போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக போடவே கூடாது. சரியா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெண்டு உறுப்புகளையும் மாற்றுறேன், ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறேன். கரெக்டாக எனக்கு தெரியும் இதோட ஆன்சர் 1:4 தான் தெரியும். 4:1 நம்மளால் போட முடியுமானா? போடக்கூடாது. சரிங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இது எல்லாமே உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோமா? கரெக்டு தானே? உறுப்புகள், காம்பனன்ஸ், எலமெண்ட்ஸ்மா இங்கிலீஷில். இப்போ இந்த உறுப்புகளினுடைய வரிசையை மாற்றிடக்கூடாது. வரிசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? விகிதத்துள்ள உறுப்புகளின் வரிசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டரும்போ இங்கிலீஷில். அப்போ இந்த காம்பனன்ஸோட ஆர்டரை மாற்றக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். சரியா? அதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட் தான். தனியாக நோட்டில் எழுதி அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் தனியாக படித்து வைக்கணும். சரிங்களா? எனக்கு 2:3 ஒரு ரேஷியோ இருக்குன்னு வைங்களேன். நான் ரேஷியோவை என்னவாக எழுதிக்கலாம், பின்னமாக எழுதிக்கலாம் அப்படின்னு இப்போ தான் சொன்னோம். அப்போ நான் இதை 2:3 எழுதிடுவேண்ணா. சரியா? 2:3 எனக்கு ஒரு பின்னம் இருக்குது, அதை நம்ம ரேஷியோன்னு சொல்லிக்கலாம். நான் 2:3 மேலேயும் கீழேயும் ஒரு 5 மல்டிப்ளை பண்ணேன்னு வைங்களேன். 10:15 அப்படின்னு ஒன்று கிடைக்குமா? அப்போ நான் ஒரு ஃப்ராக்ஷனை மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 10:15 கிடச்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு வர்றது யாருன்னா, ஈக்குவலண்ட் ரேஷியோவாக இருக்கும். சரிங்களா? சமான விகிதம் தமிழில், ஈக்குவலண்ட் ரேஷியோ. அப்போ எனக்கு ஈக்குவலண்ட் ரேஷியோ எப்போ கிடைக்கும்னா, ஒரு ஃப்ராக்ஷனை மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் சமான விகிதம் அப்படிங்கிறது கிடைச்சிடும். இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஈக்குவலண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா இந்த ஸ்டேட்மெண்ட்டை? ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம், அதனால தான் நான் இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். சரியா? இப்போ அந்த ரேஷியோ அப்படிங்கிறதோட கான்செப்ட்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்து இந்த ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கா? ப்ரொப்போர்ஷன், விகித சமம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இது ரேஷியோனா விகிதம், இங்கே ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா விகித சமம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோமா? ப்ரொப்போர்ஷன் தமிழில் என்ன சொல்லுவோம்னா, விகித சமம். கவனிங்களா? இப்போ ரேஷியோனா ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருச்சு. அடுத்து ப்ரொப்போர்ஷன் அப்படின்றத பார்ப்போம். எனக்கு ஒரு 2 எடுத்துக்கேன். 2:3 அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்குது, 4:6 ஒரு ரேஷியோ இருக்குது. ஆக்சுவலாக 4:6 ரேஷியோ கிடையாது, ஏன்னா இதை நம்ம திரும்ப அடிக்கலாம்ல. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதியிருக்கேன். அப்போ 2:3 ஒன்று இருக்குது, 4:6 ஒன்று இருக்குது. எனக்கு இது ரெண்டும் விகித சமமாக இருக்கா, ப்ரொப்போர்ஷன்லாம் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் பாருங்கள். சம்மில் நடுவில் 2 வச்சுருப்பான். புள்ளி வச்சுருந்தானா, அது ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். 2:1 போட்டிருப்பாங்க, அது ஈக்குவல்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ எனக்கு 2 கொடுத்துட்டு அது விகித சமமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லுவான். என்ன செய்யணும்னா, இந்த ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 6 = 12. கரெக்டாக? செகண்ட் நம்பரையும் தேர்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 4 எவ்வளோ? 12. பாருங்கள், ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம், 12. இந்த செகண்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம், 12. எனக்கு இந்த 2 ஆன்சர் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்கா? அப்போ எனக்கு இந்த 2 ஆன்சர் ஈக்குவலாக இருந்தால் இது விகித சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன். இங்கிலீஷில் ப்ரொப்போஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 2 சமம் எனில் அது விகித சமம் எனப்படும். அதுதான் ஸ்டேட்மெண்ட், நமக்கு மீனிங் தெரியணும். 2 வந்து ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் தான் ஈக்குவலண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 2 நான் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணியிருக்கேன். எப்படி செக் பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறோம், செகண்ட் நம்பரும் தேர்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறோம், 2 ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ தட் இஸ் கால்டு ஈக்குவலண்ட் ரேஷியோ. முடிஞ்சிச்சா? அப்போ விகித சமம், அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 2 சமம் எனில் அது விகித சமம் எனப்படும். கரெக்டாக? இங்கிலீஷில் இஃப் 2 ஆர் ஈக்குவல், தட் இஸ் கால்ட் ஈக்குவலண்ட் ரேஷியோ. முடிஞ்சு போச்சா? அப்போ எனக்கு ஈக்குவலண்ட் ரேஷியோன்னு எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னா தான்,
ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் மல்டிப்ளிகேஷன், செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் மல்டிப்ளிகேஷன். இப்போ இது ஒரு ஃபார்முலா மாதிரி ஃபார்ம் பண்ணுவோமா? நான் வரிசையாக ஏபிசிடின்னு வச்சுக்கிறேன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் யார் வருவா? ஏ இன்ட்டு டியா. செகண்டையும் தேர்டையும் மல்டிப்ளை பண்ணால் யார் வருவா? பி இன்ட்டு சியா. ரெண்டு எனக்கு எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதை நான் விகித சமம், ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லிடுவேன். ரொம்ப 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 முக்கியமான ஃபார்முலா ஏ இன்ட்டு டி ஈக்குவல் டு பி இன்ட்டு சி. இதுதான் விகித சமத்திற்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு இதை வச்சே ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்பான். பாருங்கள், எனக்கு ப்ரொப்போர்ஷன் விகித சமமாக இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் பாருங்கள். இது ரெண்டு இருக்கா? இந்த ரெண்டு நம்பர், ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர், இதை தமிழ் இங்கிலீஷில் என்ன சொல்லுவான்னா கோடி உறுப்புகள் அப்படிம்பா. சரியா? நடுவில் இருக்க இந்த ரெண்டு நம்பர் இருக்கா, இதை என்ன பண்ணுவான்னா இடை உறுப்புகள் அப்படிம்பா, இல்லை நடு உறுப்புகள் அப்படிம்பா. அப்போ எனக்கு விகித சமமாக இருக்கணும்னா கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலனும் நடு உறுப்புகளின் பெருக்கல் பலனும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சிடலாமா? புரியுதா சொல்கிறது? கோடி உறுப்புகள்னால் ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர், நடு உறுப்புனா செகண்ட் நம்பரும் இந்த தேர்ட் நம்பரும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலனும் நடு உறுப்புகளின் பெருக்கல் பலனும் ஈக்குவலாக இருக்கும் விகித சமத்தில் அப்படின்னு சொல்லிடணும். சரிங்களா? இங்கிலீஷில் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்துருவோமா? அதுக்கு இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுக்கும் என்னென்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்ஸும்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மீன்மா. அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் நம்பரோட ப்ராடக்ட்டும் இந்த மீன் நம்பரோட ப்ராடக்ட்டும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். தமிழில் கோடி உறுப்புகள், நடு உறுப்பு இல்லைனா இடை உறுப்புன்றோம். இங்கிலீஷில் இந்த ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பருக்கு பேர் எக்ஸ்ட்ரீம் நம்பர்ஸும்போம், நடுவில் இருக்க இந்த ரெண்டு நம்பர் பேரும் மீன் நம்பர்ஸும்போம். அப்போ த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மீன் நம்பர்ஸ். சரியா? அப்போ ஒரு சில ஸ்டேட்மெண்ட் நம்ம இங்கே தெளிவாக படிச்சிருக்கோம். ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம ரிவிஷன் பண்ணுவோமா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன படித்தோன்னா பகுத்தலின் மூலம் ஒப்பிடுதல் அப்படிங்கிறதா விகிதம் அப்படின்னு படித்தோம். கரெக்டாக? கம்பேரிசன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் இங்கிலீஷில் சொல்லியிருப்போம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ரேஷியோவை எப்படி எழுதலாம், ஃப்ராக்ஷனாகவும் எழுதலாம்னு படித்தோம். அதாவது விகிதமாக விகிதத்தை பின்னமாகவும் எழுதலாம், சிம்பிளஸ்ட் ஃபார்மாக எளிய வடி வர வரைக்கும் எழுதணும் அப்படின்னு ஒன்று படித்தோம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ரேஷியோ எடுக்க போகிற நம்பரோட யூனிட் ஒரே மாதிரி இருக்கணும்னு படித்தோம். ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் ரேஷியோ எடுத்ததுக்கப்புறம் அந்த ரேஷியோவுக்கு யூனிட் கிடையாது, விகிதத்திற்கு அழகு இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் படித்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ரேஷியோவோட ஆர்டரை மாற்றக்கூடாது, காம்பனன்ஸோட ஆர்டரை மாற்றக்கூடாது, விகிதத்தில் உள்ள உறுப்புகளின் வரிசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதை மாற்றக்கூடாதுன்னு ஒன்று படித்தோம். அப்புறம் அந்த ஈக்குவலன்ட் ரேஷியோன்னு படித்தோம். ரேஷியோவை ஃப்ராக்ஷனாக எழுதலாம். அந்த ஃப்ராக்ஷனை நான் மேலேயும் கீழே சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வரக்கூடியது ஈக்குவலன்ட் ரேஷியோ தான் கிடைக்கும். கரெக்டாக? சமான விகிதம் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ சமான விகிதம் பெறணும் அப்படின்னா ஒரு பின்னத்தை மேலையும் கீழே நான் ஒரே நம்பரால் பெருக்கிடுவேன். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விகித சமம், இரண்டு விகிதங்கள் சமம் எனில் அது விகித சமம் எனப்படும். அப்போ ரெண்டு விகிதமும் சமம்ன்றதை எப்படி கண்டுபிடிச்சோம்? கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலனும் நடு உறுப்புகளின் பெருக்கல் பலனும் சமமாக இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மெயின். சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட், தனியாக எழுதி வச்சேன். சரியா? சரி, அப்போ ரேஷியோ அப்படின்னா பார்த்தாச்சு, ப்ரொப்போர்ஷன் அப்படின்றத நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ரேஷியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ப்ரொப்போர்ஷனில் நமக்கு தெரிய வேண்டியது இவன் தான், ஏ இன்ட்டு டி ஈக்குவல் டு பி இன்ட்டு சி. ரொம்ப 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 முக்கியமான ஃபார்முலா ஏடி ஈக்குவல் டு பிசி. சரிங்களா? இந்த ப்ரொப்போர்ஷனில் எப்படி ஃபஸ்ட்டு சம்மெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத சால்வ் பண்ணிடலாமா? சரி பாருங்களேன், ப்ரொப்போர்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ரேஷியோவில் ஒரு பேசிக் சம்மு மட்டும் ஒரு மூணு சம் பார்ப்போம். சரி, அவனிங்களா? 20:5 அப்படின்ற ஒரு விகிதத்தை பின்னமாக எழுதுங்க அப்படிம்பா. சரிங்களா? 20:5ங்கிறது ஒரு ரேஷியோ தான். இதை எனக்கு ஃப்ராக்ஷனாக எழுதுங்க அப்படிம்பாங்க. ஃப்ராக்ஷனாக எழுதுங்கன்னா இதை கேன்சல் பண்ணலாம்ல, நம்ம கேன்சல் பண்ண எவ்வளோ வரும்? 4:1 வருமா? அப்போ நான் இதை பின்னமாக எழுதுனா ஆன்சர் எவ்வளோ? 4:1 அப்படின்னு போட்டலாமா? ஆன்சரில் இந்த பின்னம் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, இதோடு விட்டாலும் விட்டுருப்பாங்க. சரியா? ஏன்னா நமக்கு தெரியும் ரேஷியோவும் ஃப்ராக்ஷனும் ஒன்று தான் அப்படின்னு தெரியும். அப்போ 20:5 ஃப்ராக்ஷனாக எழுதும்பா, ஆன்சர் 4:1 தான் இருக்கும், அதுவும் கரெக்டு தான். அப்படி இல்லாட்டி என்னவும் 4:1 இருக்கலாம். சரியா? இவ்வளோதான். சரிங்களா? இப்போ இன்னொரு சம் பாருங்கள்.
ஐநூறு கிராமுக்கும் 250 கிராமுக்கும் ரேஷியோ எடுங்க. ஆமாம், அப்போ யூனிட் செக் பண்ணும். ரெண்டுமே கிராமில் தான் இருக்குது, பிரச்சனையே இல்லை. அப்படியே சால்வ் பண்ணலாமா? 250 அடிச்சிடலாம், வேலை முடிஞ்சிச்சு. ஆன்சர் எனக்கு என்ன வரும்? 2:1 அப்படின்னு கிடச்சிரு. முடிஞ்சு போச்சா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பேசிக் தான் அது. இன்னொன்று பாருங்களேன், 40 நிமிஷத்துக்கும் 1 மணி நேரத்துக்கும் ரேஷியோ எடும்பா. இங்கே நான் யூனிட் செக் பண்ணும். இது மினிட்ஸில் இருக்குது, இது ஹவரில் இருக்கா? இப்போ இதை மாற்றணுமா? அப்போ இது 40 மினிட்ஸ், 1 ஹவருங்கிறது 60 மினிட்ஸ். இதுக்கப்புறம் தான் நான் ரேஷியோ எடுக்கணும். சால்வ் பண்ணால் எனக்கு யார் வருவா? 2:3 வரும். ஆப்ஷனில் 2:3 கொடுக்கலாம், ஏன்னா ரேஷியோவும் ஃப்ராக்ஷனும் ஒன்று தான் தெரியும். இந்த மாதிரி பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். அதில் ஒரு 3 ஹோம்ஒர்க் சம் இருக்கும், அதையும் நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க, சரிங்களா? நமக்கு தெரியும் ப்ரொபோஷன் அப்படிங்கிறதோட ஃபார்முலா பாருங்கள். ஏடி ஈக்குவல் டு பிசி, ரொம்ப 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 முக்கியம் ஸ்டேட்மெண்ட், ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அது. இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா வச்சு சம்மு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? சம்மு பாருங்களா என்ன கொடுத்துருக்காங்கன்னு. A:B C:D என்பது ஒரு விகித சமத்தை உருவாக்குகிறது எனில் பின்வருவனவற்றுள் எது மெய்யானது அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அப்போ நமக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷனில் A:B D:Cன்னு இருக்குது. செகண்ட் ஆப்ஷனில் A+B:B C+D:Cன்னு இருக்குது. தேர்ட் ஆப்ஷனில் A-B:C C-D:Dன்னு இருக்குது. ஃபோர்த் ஒன்னில் B:A=C:D அப்படின்னு இருக்குது, கரெக்டாக? இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க, எது அப்போ கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். சரி, கவனிங்களா? அப்போ எனக்கு கொடுத்துட்டான் A:B=C:Dங்கிறது ஒரு விகித சமத்தில் தான் இருக்குன்ட்டான். அப்போ எனக்கு இது விகித சமமாக இருந்துச்சுன்னா எனக்கு சால்வ் பண்ணும்போது AD=BCங்கிற ரிலேஷன் கிடைக்கணுமா? அப்போ நான் ஆப்ஷனில் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணால் எனக்கு கரெக்டாக இந்த ஆன்சர் தான் வரணும், AD=BCன்ற ஆன்சர் வரணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட்டு லாஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள், AC=BDன்னு வந்துடும், கரெக்டாக? ஏன்னா நமக்கு தெரியும் விகித சமம்னா ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம், செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பரும் மல்டி பண்ணுவோம். அப்புறம் இதை சால்வ் பண்ணால் AC=BDன்னு வரும். அப்போ அதுக்கு தப்பு தானே? சரி, செகண்ட் ஒன்று பாருங்களேன், A+B:B=C+D:Cன்னு இருக்குது. இது எழுத தெரியணும், ரேஷியோ ஃப்ராக்ஷன் எழுதுவோமா? அப்போ A+B:B=C+D:C. இதுக்கப்புறம் குறுக்க பெருக்கணும், நம்ம பெருக்குங்களா, CA+CB=CB+BDன்னு வரும். அப்போ CB கேன்சல் ஆயிரும், அப்போ AC=BDன்னு கிடைக்கும். அப்போ இதுவும் தப்பு தானே? ஏன்னா நமக்கு யார் வரணும்? AD=BCன்னு தான் வரும், கரெக்டாக? ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பிறகுனா B:D, இது ரெண்டையும் பிறகுனா A:C. அப்போ இதுலேயும் எனக்கு AC:BDன்றது தான் வரும், ஃபோர்த்தும் வராது. ஃபஸ்ட்டு வராது, செகண்ட் வராது, ஃபோர்த்தும் வராது. அப்போ தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்ப்போமா? கவனிங்க, எடுத்து எழுத தெரியணும் பாருங்களா. A-B:B A-B:B எழுதலாம், C-D:D C-D:D எழுதலாம். குறுக்க பெருக்குங்க, AD-BD=BC-BD, BD கேன்சல் ஆயிரும், அப்போ AD=BC கிடச்சிருச்சா? புரிஞ்சுதா? அப்போ AD=BCன்னு வந்துடும். அப்போ என்னோடய ஆன்சர் என்னது? சி. இந்த மாதிரி நமக்கு சால்வ் பண்ண தெரியணும், ஸ்டேட்மெண்ட் வச்சு நிறையா குவஸ்டின்ஸ் வரலாம். சரி, ப்ரொபோஷனில் அடுத்து சம்மு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோமா? சரி, கவனிங்க, சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. 2:3 மற்றும் 4:4 அப்படின்னு கொடுத்துட்டு ஆகியவை சமான விதங்கள் எனில் விடுபட்ட உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காண்ணா. சரி, கவனிங்களா? அப்போ விடுபட்ட உறுப்புனா இந்த டேஷில் எக்ஸ்னு போட்டலாமா? அப்போ நம்ம எடுத்து எழுதும்போது இப்படி எழுதியிருப்போம், 2:3 = 4:x. ஏன் நான் ஈக்குவல் போகிறேன்னா அவனே கொடுத்துட்டான், ப்ரொபோஷன் சமான விகிதமாக இருக்குன்ட்டான். அப்போ நான் இந்த இடத்துல எக்ஸ்ன்னு போட்டுருவேன். இப்போ நமக்கு சால்வ் பண்ண தெரியும், ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2:x = செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணுங்கள்,
3 × 4 அப்ப அப்படியே சால்வ் பண்ணுங்களா அப்ப x ஓட வேல்யூ எனக்கு 3 × 2 எவ்வளவு 6 அப்படினு கிடைச்சு புரிஞ்சதா இந்த மாதிரி நடுவுல ஏதாவது ஒரு நம்பர் விட்டுருவாங்க விட்டுட்டு அந்த நம்பரை கண்டுபிடிக்க சொல்வான் எந்த இடத்துல விட்டுருக்கானோ அங்க x னு போட்டுட்டு நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணி x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிரலாமா சரி இன்னும் ஒரு சம் பாப்போமா ஃபில் இன் தி பாக்ஸ் விடுபட்ட எண்களை நிரப்புக அப்படினு சொல்லிட்டான் 3:5 ஒரு பாக்ஸை போட்டுட்டு 20 அப்படினு இருக்கு சரி கவனிங்களா இந்த பாக்ஸ் இருக்க இடத்தை கண்டுபிடிக்கணும் வழக்கம் போல இங்க x னு போட்டுலாமா அப்ப ப்ரொபோஷனா தான் இருக்கும் எல்லா சம்லயும் கொடுக்கணும்னு தேவையில்ல அப்பனா ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணா 3 × 20 ஈக்குவல் டு செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர்னா 5 × x அப்போ நான் 5 ஆல இத அடிச்சனா 4 டைம்ஸ் வரும் அப்ப என்னோட x வேல்யூ எவ்வளவு 12 னு கிடைச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா விகித சமம் இதுல இருந்து ஒரு क्वेश्चन கண்டிப்பா நம்ம கேட்றோம் இன்னும் ஒரு சம் செய்யலாமா அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க விடுபட்ட எண்களை நிரப்புக 5:1 ஒரு பாக்ஸ் ஈக்குவல் டு 10:8 ஈக்குவல் டு 15:1 இன்னொரு பாக்ஸ் சரி கவனிங்க அப்ப விடுபட்ட எண்கள் அப்படினு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு இடத்துல பாக்ஸ் இருக்கு அப்போ அந்த சம் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு ரேஷியோ எடுக்கறேன் 5:2 பாக்ஸ் ஈக்குவல் டு 10:8 திரும்ப 10:8 ஒரு ஈஸ்ட் போட்டு ஈக்குவல் டு 15:2 பாக்ஸ் இப்போ ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு இப்போ நம்ம சால்வ் பண்றது ஈஸி தானா ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் எவ்வளோ 5 × 8 ஈக்குவல் டு பாக்ஸில் எக்ஸா செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் x × 10 அப்படியே அடிச்சோன்னா 2 இங்கே அடித்தா 4 அப்போ எக்ஸோட வேல்யூ 4 அப்போ மொதல் பாக்ஸ் ஃபில் பண்ணியாச்சு 4 இதை செக் பண்ணுவோமா ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் பாருங்கள் 10 × x ஈக்குவல் டு 8 × 15 ஃபைவ்ல அடிக்கலாம் 2, 3, 2, 8 அடித்தா 4 டைம்ஸ் அப்போ என்னோடய எக்ஸோட வேல்யூ 12 இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணால ஒரு இடத்துல தான் பாக்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி 3 ரேஷியோ கொடுத்துட்டு 2 இடத்துல பாக்ஸ் வச்சுருவான் அப்போ நான் மொதல் 2 ரேஷியோ எடுத்து ஒரு சம் செய்வேன் செகண்ட் தேர்ட் இந்த ரேஷியோ வச்சு ஒரு சம் சால்வ் பண்ணிடுறேன் அப்போ ரெண்டு பாக்ஸோட வேலையும் தெரிஞ்சிருச்சா அப்போ ஆன்சர் இதில் 4 வரும் இதில் என்ன வரும் 12 அப்படின்னு கிடச்சிடும் புரிஞ்சுதா இந்த மாதிரி தான் நமக்கு விகித சமம்ன்றதில் கேட்பான் ப்ரொபோஷன்ன்றதில் இதில் அடுத்த சம் செய்யலாமா 2,3 கொடுத்துட்டு இதோட தேர்ட் ப்ரொபோஷன் என்னாமா சரி இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில் ரெண்டு ரேஷியோவில் ஒரு இடத்துல பாக்ஸ் இருந்துச்சு எக்ஸோட வேல்யூ என்னன்றதை சால்வ் பண்ணோம் எனக்கு இந்த சமில் பாருங்கள் ரெண்டே நம்பர் தான் இருக்கும் ரெண்டே ரெண்டு நம்பர் தான் 2,3 நம்பரை கொடுத்துட்டு எனக்கு தேர்ட் ப்ரொபோஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ எனக்கு சம்மில் ரெண்டு நம்பர் மட்டும்தான் இருந்ததுன்னு வைங்களேன் கண்டிப்பாக தேர்ட் ப்ரொபோஷன் தான் கேட்பான் அப்போ ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு ஃபோர்த்து ப்ரொபோஷனு செகண்டு ஃபஸ்ட்டு அதெல்லாம் வரவே வராது தேர்ட் ப்ரொபோஷன் என்ன அப்படின்னு தான் க்வெஸ்சன்லேயே இருக்கும் ரொம்ப 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 முக்கியம் குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எல்லாத்துலேயும் கேட்ட க்வெஸ்சன் தான் கேட்கப்பாங்க இந்த மாடலில் அப்போ ரெண்டு நம்பரை கொடுத்துட்டு தேர்ட் ப்ரொபோஷன் கேட்பான் ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும் b²/a ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா ரெண்டு நம்பர் கொடுத்து தேர்ட் ப்ரொபோஷன்னா b²/a அப்போ இது ஏ இது பின்னு வச்சுக்கலாமா b²னா 3² எவ்வளோ 9 வரும் ஏவோட வேல்யூ 2 கீழே ஏயும் ஸ்கொயர் பண்ணிடக்கூடாது b²/a அப்படியே போட்டுறோம் அப்போ எனக்கு ஆன்சர் என்னது 9/2 ரொம்ப 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 முக்கியம் ரெண்டே ரெண்டு நம்பர் கொடுத்து தேர்ட் ப்ரொபோஷனல்பா ஃபார்முலா b²/a போட்டுறோம் சரியா இதில் இன்னொரு சம் செய்யலாமா சரி கவனிங்க 0.8, 0.2 கொடுத்துட்டு எனக்கு தேர்ட் ப்ரொபோஷனல் என்ன அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா அப்போ எனக்கு ரெண்டு நம்பரை கொடுத்து தேர்ட் ப்ரொபோஷனல்னா ஃபார்முலா b²/a தெரியணும் அப்போ ஃபஸ்ட் நம்பர் ஏ செகண்ட் நம்பர் பி அப்போ b²னா 0.2 × 0.2 பை ஏங்கிறது 0.8 அப்படியே போகணும் இப்போ இதை சால்வ் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்துடும் இப்போ இந்த பாயிண்ட்டெல்லாம் எடுக்குதுறது பார்ப்போமா எனக்கு மேலே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு டிஜிட் மொத்தமாக இருக்குது கீழே எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது இந்த பாயிண்ட் எடுக்க நமக்கு தெரியும் ஏற்கனவே அப்போ மேலே 2 கீழே 1 அப்போ எங்கே அதிகமாக இருக்குன்னா மேலே தான் எத்தனை அதிகமாக இருக்குன்னா 1 அதிகமாக இருக்குது 2னு சொல்லக்கூடாது மேலே எனக்கு 2 கீழே 1 அப்போ மேலே அதிகம் எத்தனை அதிகம்னா 1 அதிகம்
அப்போ நான் மேலே ஒன்று அதிகம்னா கீழே ஒரு ஜீரோவை போட்டு பாயிண்டை எடுத்துடுவேன். கீழே ஜீரோனா ஜீரோ இல்லை டென் முடிஞ்சு போச்சா, பாயிண்ட் எடுக்க தெரியணும். சிம்பிளிஃபிகேஷன் நம்ம செய்யும்போது திரும்ப இந்த கான்செப்ட் வருவோம். அப்போ எனக்கு மேலே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. அப்போ மேலே தான் அதிகம், எத்தனை அதிகம்னா ஒன்று அதிகம். அப்போ மேலே அதிகமாக இருந்தால் கீழே ஜீரோ, சப்போஸ் கீழே அதிகமாக இருந்தால் மேலே ஜீரோ. இதை சால்வ் பண்ணிடலாமா? திரும்ப இதை அடித்தோன்னா ஃபோரு, திரும்ப இதை அடித்தோன்னா டூன்னு வரும், கரெக்டா? அப்போ 1/20 முடிஞ்சு போச்சா. நமக்கு இந்த 1/20 கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதை சால்வ் பண்ணி பாயிண்ட்லேயும் கொடுத்து வச்சுருப்பான், சரியா? அப்போ சால்வ் பண்ணி பாயிண்ட்லன்னா 1/20 அடித்தோன்னு வைங்களேன், கேன்சல் ஆகாது. புள்ளி வச்சா டென்னு வரும், அதுவும் ஆகாது. திரும்ப ஒரு ஜீரோ சேர்த்தா 100 ஆயிருமா? அப்போ அடித்தோன்னா 0.05 கிடைக்கும். புரிஞ்சுதா? இதுவும் தெரிஞ்சுக்கணும் நமக்கு. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் எவ்வளவு? 1/20 இருக்கலாம், இல்லைன்னா 0.05 இருக்கலாம். அடுத்த சம் செய்யலாமா? அடுத்த சம் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க. 0.34 மற்றும் 0.50 எண்களின் மூன்றாம் விகிதம். 0.34, 0.50 ரெண்டே ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு தேர்டு ப்ரொபோஷனல் கேட்டிருக்காங்க. கவனிங்களா, நமக்கு தெரியும் ஃபார்முலா. ரெண்டே ரெண்டு நம்பர் கொடுத்து தேர்டு ப்ரொபோஷனா ஃபார்முலா B²/Aன்னு போடுவோம், கரெக்டா? அப்போ எனக்கு ஏபி தெரிஞ்சிருச்சு, இது ஏ இது பி. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபைவ் போட்டு பின்னாடி ஜீரோ இருக்கும், அதை பார்க்கக்கூடாது எப்பயுமே, சரிங்களா? கணக்கில் கொடுப்பான், வேணும்னே கொடுப்பான், பின்னாடி அந்த ஜீரோக்கு மதிப்பே கிடையாது, அதை எழுதிடக்கூடாது, சரியா? அப்போ B²னா 0.5×0.5 / ஏ எவ்வளவு? 0.34 வந்துடுமா? இதை சால்வ் பண்ணால் எனக்கு ஆன்சர். இங்கே கொஞ்சம் வேலை ஈஸி, எனக்கு மேலேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்குது, கீழேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட்டு. நான் பாயிண்ட் அப்படியே எடுத்து விட்டுருவேன், எடுத்துகிட்டு வெறும் நம்பரை பேருக்குங்க 25/34 வரும், கரெக்டா? அப்போ இந்த 25/34 ஆன்சரில் இருக்கலாம், இல்லைன்னு வைங்கள அடித்து பாயிண்டில் தான் போட்டாகணும், வேறு வழி இல்லை. சரி, அடுத்த சம் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்கான். 0.75×x = 5:8 கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சரி, கவனிங்களா, இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணது ரெண்டு நம்பர் கொடுத்து தேர்ட் ப்ரொபோஷனல் ஃபார்முலா B²/A. இது அதுக்கு முன்னாடி செஞ்சுருப்போம்ல, பாக்ஸ் கொடுத்தா எக்ஸ் போடுவோமா, அந்த மாடலில் ஒரு ரெண்டு சம் பாயிண்ட்லலாம் வரலாம் நமக்கு. இதையும் ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? சரி, அப்போ எக்ஸ் வேணும்னா நான் ஃபஸ்ட் நம்பரை லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவேன், செகண்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர்னா எவ்வளோ? 0.75×8 = x×5. இப்போ நமக்கு ஆப்ஷனில் பாருங்கள், ஒரே நம்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த பாயிண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கணும். சப்போஸ் ஆப்ஷனில் எனக்கு வேறு வேறு நம்பராக இருக்குன்னு வைங்களேன், பாயிண்ட்டை எடுக்க தேவையில்லை. இப்போ நம்ம ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு நம்பர் தான், 112, 120, 125, 130 இருக்குது, பாயிண்டில் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் வேறு வேறு நம்பர் தெரிஞ்சிருச்சா? அப்போ வேறு வேறு நம்பராக இருந்தால் அந்த பாயிண்ட்டை கண்டுக்கவே வேண்டாம், அப்படியே போடுங்களேன். 75×8 = x×5. அஞ்சாவது டேபிள் அடித்தோன்னா இங்கே 15×8 = 120 ஒரு எக்ஸ். இப்போ ஆப்ஷன் பாருங்கள், இதே மாதிரி ஒன்று இருக்கும், என்னது? 1.20. வேலை முடிஞ்சா? அப்போ எல்லா சமூகம் இந்த பாயிண்ட்லாம் எடுத்து செய்யணுமா அப்படின்னா தேவையில்லை. ஆப்ஷனை உடனே பாருங்கள், வேறு வேறு நம்பராக இருந்தால் நான் இந்த பாயிண்ட்லாம் கண்டுக்கவே மாட்டேன், டைரெக்டாக சால்வ் பண்ணிடுவேன். இதே மாதிரி ஆப்ஷனில் இருக்கும் 120. அப்போ நமக்கு என்ன இருக்குது? 1.20 இருக்குது, அதை ஆன்சராக போட்டுட்டு போயிடணும், சரியா? இப்போ இதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போம்மா. 1/5×1/x = 1/x×1/1.05 கொடுத்துட்டு நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்கான். இதுக்கு முன்னாடி சம்மில் ஒரு இடத்துல எக்ஸ் இருந்துச்சு, எனக்கு இந்த சம்மில் ரெண்டு எக்ஸ் வந்துருச்சு. இது வந்தாலும் அதே மாதிரி தான் நமக்கு, சரியா? ரெண்டு ரேஷியோ கொடுத்தாலே AD=BC தான் செய்ய போகிறோம். எனக்கு இதில் பாயிண்ட்லாம் இருக்குது, ஆனால் ஆப்ஷனை டக்குன்னு பார்த்துடணும். ஆன்சரில் பாருங்கள், 1.5, 2, 2.5, 3.5 இருக்குது. இப்போ எல்லாமே வேறு வேறு நம்பரு, அப்புறம் அந்த பாயிண்ட்டை கண்டுக்கவே மாட்டோம், சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1/5×1/125 = செகண்டையும் தேர்ட்டும் பாருங்கள், 1/x×1/x. அப்போ 5×125னா 625 வரும், 1/x×1/x = 1/x². அப்போ குறுக்க பெருக்கணும்னா x²= 625. ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் ஆயிருமா? 625க்கு ரூட் எடுத்தால் எவ்வளவு? 25. வேலை முடிஞ்சு போச்சா?
நமக்கு ஆன்சரில் 25 இருக்காது, ஏன்னா பாயிண்ட்லாம் நம்ம பார்க்கவே இல்லைல்ல. அப்போ இது மாதிரியே என்ன இருக்கு, 2.51 இருக்கும். இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? அப்போ எந்த சமுக்கு பாயிண்ட்லாம் பார்க்க வேணாங்கிறது தெரியணும். ஆப்ஷனில் வேறு வேறு நம்பராக இருந்தால் அந்த பாயிண்ட்டை நம்ம கவனிக்கணும்னு அவசியமே இல்லை. சரியா? அப்போ விகித சமம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சா? சரி பாருங்கள், அடுத்து ப்ரொபோஷனில் இந்த ஒரு சமம் பார்ப்போம். பாருங்கள், 3/4 ஈக்குவல் டு x/64. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் தெரியும், 3/4 ஈக்குவல் டு x/64 இருந்தால் ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் போட்டு சால்வ் பண்ணிடுவோம். இதே சம் தான் இந்த மாதிரி கேட்பான். ஏன்னா எனக்கு இந்த ரேஷியோவை எப்படி எழுதிட்டான், டிவிஷன்லாம் எழுதிட்டான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா விகித சமம் தான். க்வெஸ்சன் பாருங்கள், எப்படி வேணாலும் கேட்பான். இந்த இடத்துல கூட நம்பர் இல்லாமல் இருக்கும், இங்கே தான் நம்பரை கொடுத்து வச்சுருவான், எப்படி வேணாலும் இருக்கும். எல்லாமே சால்வ் பண்ண தெரியணும். நம்ம வேலை இதில் எக்ஸை கண்டுபிடிக்கணும். சரி கவனிங்க, ஈக்குவல் இருந்தால் அடிங்க, மேலே மேலே அடிக்கலாம், கீழே கீழே டேரெக்டாக அடிக்கலாம். 4 அடித்தோன்னு வைங்களேன், 16 அப்படியே குறுக்க பாருங்கள், எக்ஸோட வேல்யூ எவ்வளவு, 48. வேலை முடிஞ்சதா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது, இப்போ இதோட ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து பாருங்கள், ஒரு ரெண்டு சின்ன டாபிக் இருக்கும். சரிங்களா? சுரேஷ், IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.